லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் விநியோகம் இடைநிறுத்தம். இலங்கைக்குள் ஏற்கனவே ஒமிக்ரான் வந்திருக்கலாம், எச்சரிக்கை தகவல். வடமராட்சியில் அடுத்தடுத்து கரையொதுங்கும் சடலங்கள், பெரும் அச்சத்தில் மக்கள். 24 மணி நேரத்தில் 20 வெடிப்பு சம்பவங்கள் பதிவு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. இருளில் மூழ்க உள்ள இலங்கை, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. நகர மறக்கும் சீன கப்பல் இலங்கை கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ளதாக தகவல். நாடு முழுவதும் எரிவாயு விநியோகத்தை இடைநிறுத்தியுள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் கடந்த 24 மணி நேர கால பகுதியில் சுமார் 20 சமையல் எரிவாயு தொடர்பான வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக லிட்ரோ நிறுவனம் தற்போது விநியோகத்தை இடைநிறுத்தியதாக அறிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை இவ்வாறு எரிவாயு விநியோகத்தை இடைநிறுத்தியுள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் எரிவாயு வெடிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் முறைப்பாடுகளை அறிவிக்க மக்களுக்கு 2 விசேட தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கொரோனாவின் புதிய பரல்வான ஒமிக்ரான் வைரஸ் ஏற்கனவே நாட்டிற்குள் நுழைந்திருக்கலாம் என சுகாதார சபைகளின் பிரதிப்பணிப்பாளர் நாயகமான வைத்தியர் ஹேமந்த ஹேரத் எச்சரிக்கை தகவல் ஒன்றை விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மரபணு வரிசை முறைக்கு உட்பட்டாலன்றி மாறுபாடுடைய தொற்றாளர்கள் அடையாளம் காண முடியாது. இந்த புரல்வை உடனடியாக அடையாளம் காண முடியாது என்றும், சோதனை விலை அதிகம், இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயலாகும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வடமராட்சி கடற்கரையில் உடல் சிதைந்த நிலையில் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் வடமராட்சி கிழக்கு பூனை தொடுவாய் கடற்கரையில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கடந்த 27ஆம் தேதி அன்று வடமராட்சி கிழக்கு மணற்காட்டிலும் வல்வெட்டுத்துறை பகுதியிலும் சடலங்கள் கரை ஒதுங்கியிருந்த நிலையில், 30ஆம் தேதி அன்று வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியிலும் சடலம் கரை ஒதுங்கியிருந்தன. நேற்றைய தினம் வடமராட்சி சக்கோடை பகுதியில் பிற்பகல் 2:30 மணி அளவில் ஒரு குலைந்த நிலையில் சடலம் கரை ஒதுங்கியிருந்தது. இதேவேளை நேற்றைய தினம் மேலும் ஒரு சடலம் வடமராட்சி கிழக்கு பூனை தொடுவாயிலும் ஒரு குலைந்த நிலையில் கரை ஒதுங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 24 மணித்தியாலங்களில் எரிவாயு தொடர்பான 20 விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களிலேயே இவ்வாறு 20 விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. எரிவாயு வெடிப்பு, எரிவாயு கசிவு தொடர்பிலான 20 சம்பவங்கள் பதிவாகியுள்ளனது. கிண்ணியா, கொட்டாவ, நீர்கொழும்பு, வவுனியா, புத்தளம், நுவரலியா, கொட்டகலை, வாத்துவ, மகாபுதகம, அம்பதாங்குட, கேனுபினுவல, மித்தனியா மற்றும் விளச்சி ஆகிய பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கையின் சில இடங்களில் இன்று மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகம் உவ, மத்திய உவ மற்றும் தென் மாகாணங்களிலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலுமே இதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வடக்கு மாகாணத்திலும் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் உவா, மத்திய மற்றும் சப்ரகம்புவ மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களில் பணியாற்றும் பொறியியலாளர்களுக்கும் எதிர்காலத்தில் கடமையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கையின் போதும் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் இயங்கு தளங்களின் பொறியியலாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும், அடுத்த கட்டமாக அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் எனவும் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சௌமிய குமாரவடுவ தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையானது படிப்படியாக தீவிரப்படுத்தப்பட்டு இறுதியில் வேலைநிறுத்தம் செயல்படும் வரை அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டால் நாடு முழுவதும் இருளில் மூழ்கிவிடும் என அவர் தெரிவித்துள்ளார். பாதகமான நுண்ணுயிர்கள் அடங்கியமை இரு தடவைகள் உறுதி செய்யப்பட்ட சீனாவின் சேதனத்தை ஏற்றிய ஹிப்போஸ்பிரிட் ஹேப்பல் இன்னும் இலங்கை கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கப்பல் பயணத்தரவுகளுக்கு அமைய இந்த கப்பல் பேருவலையிலிருந்து சுமார் 12.4 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிப்போஸ்பிரிட் ஹப்பல் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி சீனாவின் சிந்தாவோ துறைமுகத்திலிருந்து கொழும்பு துறைமுகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருந்தது. எனினும் இடைநடுவே தமது போக்குவரத்து மார்க்கத்தை மாற்றிய கப்பல் சிங்கப்பூருக்கு சென்றதுடன் சர்வதேச கப்பல் போக்குவரத்து தரவுகளுக்கு அமைய இறுதியாக அக்டோபர் 13ஆம் தேதி கப்பல் மலாக்கா நீரிணையில் காணப்பட்டது. அதன் பின்னர் ஹிப்போஸ்பிரிட்ஸ் கப்பல் தொடர்பிலான தகவல் இதுவரை பதிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் விநியோகம் இடைநிறுத்தம். இலங்கைக்குள் ஏற்கனவே ஒமிக்ரான் வந்திருக்கலாம், எச்சரிக்கை தகவல்.
வடமராட்சியில் அடுத்தடுத்து கரையொதுங்கும் சடலங்கள், பெரும் அச்சத்தில் மக்கள். 24 மணி நேரத்தில் 20 வெடிப்பு சம்பவங்கள் பதிவு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. இருளில் மூழ்க உள்ள இலங்கை, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. நகரமறக்கும் சீன கப்பல் இலங்கை கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ளதாக தகவல்.